நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம கோவை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய வேளாண் திருவிழா, அதாவது சக்தி பொறியியல் கல்லூரியில் நடக்கக்கூடிய வேளாண் திருவிழா 2023. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாயகர் சிலைகள், அதில் வந்து பார்த்தோன்னா உள்ள கூட்டம் சேட்டை போயிருக்கேன். நானும் சேர்ந்து நாலு பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி புல்லு கூட்டம் இது ஒன்று இருக்கு. எல்லாமே எல்லாருமே அந்த குட்டியை பார்த்துதான் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு போயிட்டு இருக்காரு, அதை பார்த்துதான் ஆகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படியே அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அண்ணன் எடுத்து வந்திருக்காரு, அப்படியே அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். என் பேர் சிவாங்கண்ணா. என்னுடைய ஃபார்ம் பார்ட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னா சூலூர் இருக்குங்க. ஆமாங்க, நான் வந்து ஒரு 4 வருஷமாக புள்ளிக்குட்டா வளர்த்திட்டு இருக்கேங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் ப்ரீட் பண்ணலிங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ப்ரீட் பண்ணி பப்பீஸ் கொடுத்துட்டு இருக்கேங்க. நான் இந்த நாய் வந்து பாதுகாப்புக்கு, ஏன்னா நம்ம சண்டை சேவல் சண்டை இன சேவல் வளர்த்திட்டு இருக்கேங்க. உள்ள வந்து நாயில் வந்து நிறைய மேய்ச்சல் இருக்கிற கோழியில் பிடிச்சிட்டு போயிருக்கேன். ஒன்று வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு வளர்த்துனேங்க. அப்புறம் அதனுடைய ஒரு பயன்பாடு, அதனுடைய ஒரு தன்மை எல்லாம் தெரிஞ்சு இப்போ ஒரு 7 நாய் வச்சுருக்கேங்க. 7 டாக், ஆமாம், 7 புள்ளிக்குட்டை வச்சுருக்கேங்க. இப்போ 4 மட்டும்தான் ஷோக் கொண்டு வந்துருக்கோம். ஆமாங்க, இல்லைங்கண்ணா, 3 மேலு 4 ஃபீமேலுங்க. ஆமாங்க, இது வந்து தில்வாலிங்க. இவளுக்கு வந்து ஆமாங்க ஃபீமேலுங்க, 11 மந்த்ஸ் ஓல்டுங்க. இப்போ ஆமாங்க 11 மந்த்ஸ் ஓல்டுங்க. இது வந்து லைனேஜ்னு, என்ன லைனேஜ்னு பார்த்தீங்கன்னா கிங் பப்பு லைனேஜ். கிங் பப்புன்னு சொல்லுவாங்க நார்த்தில் எல்லாத்துக்கும் தெரியுங்க. கிங் பப்பு லைனேஜ் தில்வாலிங்க, தில்வாலி. ஆமாங்க, இது ரொம்ப சேட்டிங்க. ஆமாம், இன்னும் குறும்பு ரொம்ப அதிகங்க, இன்னும் கடிக்கிற தன்மையில் வரலிங்க. இந்த நாய் மெச்சூரிட்டி வரக்கு ஒரு 1.5 வருஷம் ஆயிருங்க. 11 மாதம் குட்டி மாதிரி தாங்க. ஆமாம், அண்ணா இது இயர் கிராப் பண்ணியிருக்கேங்கண்ணா. கிராப், ஆமாங்கண்ணா. இது சண்டை என்ன நாய்ங்கிற காட்டிங்கண்ணா, ஏதாவது நாயே உள்ளே வந்தாலும் சண்டை போடும்போது ஆப்போசிட் நாய்க்கு நான் காதை கடிச்சிரும் அங்கங்காட்டி பண்ணிடுறதுங்கண்ணா. அப்புறம் ஒரு அழகுக்கும் பண்ணுறதுதாங்கண்ணா. ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அடுத்து பார்த்துடலாங்கண்ணா. அண்ணா இவர் மங்களங்கண்ணா. ஆ, இவர் கொஞ்சம் அக்ரஷன் அதிகங்க. நீங்கள் சும்மா ஒரு அண்ணா. ஆ, மேலுங்கண்ணா, மேல் மங்களங்க. பேர் வந்து மங்களுங்கண்ணா. இவ வந்து காலா பாகிஸ்தானி லைனேஜுங்கண்ணா. ஆமா ஆமாங்கண்ணா, ஒரு ஃபேமஸ் லைனேஜ் நார்த்லிங்க. நான் இதோட லிட்டர் பப்பீஸ் தான் இப்போ 3 லிட்டர் கொடுத்துருக்கேங்கண்ணா. ஆமாங்க, அடுத்து பார்த்துலாமாங்க. ஆனால் இதுக்கு 2.5 வயசு ஆச்சுங்கண்ணா. ஆமாங்க, மங்கள் மங்களுக்கு. ஆமாங்கண்ணா, ப்ரீட் பண்ணிட்டு ஜல்லிக்கட்டு கால நம்ம சண்டை இன சேவல்ல வந்து ஒரு சில சேவல் சீக்கிரமாவே மோஞ்சு சண்டை போடும், ஒரு சிலதை வந்து லேட் ஆகும் இல்லைங்கண்ணா. அந்த மாதிரி தானுங்கண்ணா. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ராவணனுங்க நேம். ஆமாங்கண்ணா, இவங்களுக்கு வந்து 1.5 வயசு ஆச்சுங்கண்ணா. ஆமாங்க, 1.5 வயசு ஆச்சுங்கண்ணா. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஆமாங்க ஆமாங்க, எல்லாமே காலையில இருந்து கொஞ்சம் வந்து அங்கிருந்து டிராவலிங்ல வந்து கொஞ்சம் டயர்ட்ல இருக்குங்கண்ணா. நாலு வருஷத்துல இந்த நாயினுடைய தன்மை தெரிஞ்சுங்க, என்னோட கேரக்டர் எல்லாம் தெரிஞ்சு, இந்த நாய் எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு நாய். ஒரு தோட்டத்துல ஒரு நாய் இருந்தாலே போதுங்கண்ணா, அவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு நாயிங்க. எந்த ஒரு டிசீஸோ, ஒரு இந்த மேஜரா டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப டிக் ஃபீவர்ஸ் தான் ரொம்ப அதிகம். அந்த டிக் ஃபீவர்லாம் அதிகமாக வராமல் ஏன்னா இது நார்மலாக அந்த வெயில்ல இல்லை சுற்றி நார்மலாக தோட்டத்தில் விளையாண்டுருக்கிறாங்க, எது வராது. இம்யூனிட்டி பவர் பெரிய அதிகங்க இதுக்கு.
எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இல்லைங்க இல்லைங்க, நல்லா கட்டி ரெண்டு ரெண்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. இன்ஸ்டால வந்து சூலூர் சிவான்னு இருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா, என்னோட நேம் அதுல ஃபாலோ பண்ணிக்க, நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்கண்ணா அதுல. ஆமாங்க, நீங்க வந்து ஏதாவது பில் குட்டன்ல வந்து பப்பி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாங்கண்ணா. இப்போ பப்பி இல்லைங்கண்ணா, முன்னாடி சொல்லி வச்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பா பப்பி வந்தா கொடுக்கலாம். வளர்ப்பு மேரா ஒண்ணும் கிடையாதுங்கண்ணா, கொஞ்சம் ஃப்ளோர் மெயின்டனன்ஸ் மட்டும் மெயினுங்கண்ணா. ஏன்னா நாய் வெயிட் அதிகமா இருக்கிற நாய்ங்கிற காட்டிங்க, ரொம்ப ஒரு கட்டாம் தர மாதிரி இந்த டைல்ஸ் தர மாதிரி விட்டோம்னா நாய் கால் வளைஞ்சிருங்கண்ணா, வளைஞ்சிரும். சிமெண்ட் தரையும் இருக்க கூடாதுங்கண்ணா. ஆமா, கொஞ்சம் மண் நெகு நெகுன்னு மண்ணில் விட்டு வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையா இருக்காதுங்கண்ணா. மெயின்டனன்ஸ் வைஸ் ஜீரோங்கண்ணா. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் எச்சா இழுக்குங்க. ஆனா நாங்க வந்து டெய்லி அன்வி கொடுத்துருவாங்க. ஆமாங்க, டெய்லி அன்வி கொடுத்துருவாங்கண்ணா. இப்போ அடல்ட் இருக்கிறங்காட்டி பர் டாக்கு 1 kg கொடுக்குறேங்கண்ணா. 1 kg? ஆமாங்கண்ணா. நீங்க சிக்கன் இந்த சென்ஸ் வந்து நீங்க நல்லா அப்பவே வெட்டி போடணும் அப்படிங்கறதுல இல்லைங்க. நிறைய ஜனதா சிக்கன் கொடுக்குறாங்க எல்லாரும், இந்த போன்லெஸ் எடுத்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் போறதுப்போ கொடுக்குறாங்கன்னா அது கொடுக்கலாம் தாராளமா. ஆ, போன் மட்டும் கொடுங்க, தாராளமா கொடுக்கலாங்கண்ணா. அது தடுப்பூசி போட்டோம்னா போதுங்கண்ணா. பெரிய நோய் அப்படிங்கிறது வராதுங்கண்ணா. எப்பவாவது ஸ்கின் டிசீஸ் வரும். ஆமா ஆமா ஆமா, அது எல்லா டாக்டர்ஸ்க்குமே வருதுங்கண்ணா. அது இன்ஃபெக்ஷன் ஆனா வருங்கண்ணா. ஆமா, ஒரு கிடையாதுங்க. பட் இந்த நாயினோட தன்மையை பார்க்கும் போது இது கண்டிப்பா போருக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. காவலுக்கு நல்லா இருக்கும். சிங்கம் வந்தாலும் எதிர்த்து நிற்கும். தன்னோட உயிரை உற்றுமா தவிர பயந்து ஓடாதுங்கிறது தெளிவா தெரியுதுங்கண்ணா. ஆமாங்க ஆமா, வளர்த்துறங்காட்டி எங்களுக்கு தெரியுதுங்க. நம்மளே வந்து ஒன்னு கேட்டதுனால நம்மளுக்கு பெருசா அதை சுத்தி சொல்ல முடியாதுங்கண்ணா. நம்ம வளர்த்துறங்காட்டி அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். வேட்டைக்கு ரொம்ப வேகமா ஓடாதுங்கண்ணா, எதுவும் உள்ள வராது. அந்த டெரிட்டரிக்குள்ள எதுவுமே வர முடியாதுங்கண்ணா. பாதுகாப்புல உங்க தோட்டம் வந்து இசட் பிளஸ் செக்யூரிட்டியில் இருக்குங்க. ஆமாங்க, உயிரை கொடுத்து காப்பாத்துங்க. ஆமா, அது உண்மைதாங்கண்ணா. வளர்த்துறவங்க கிட்ட ரொம்ப ஹானஸ்டா லாயலா இருக்குங்க. வளர்த்துறவங்களை எந்த காரணத்திலயும் கிடைச்சிடாதுங்க நாய். ஆமாங்க, நட்டரால மாறாது, மாறாதுங்கண்ணா, மாறாதுங்க. புதுசா வந்தா கொஞ்சம் இதாகும். இப்ப நீங்க மங்கள் பாக்குறீங்களா, அவன் வந்து புதுசா யாரையுமே உள்ள பக்கத்துலயே நெருங்க விட மாட்டாங்க. ஆமாங்க ஆமா. என்னோட ஊர் வந்து சூலூருங்க, பேர் சிவாங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கான நம்பர் சொல்லாமா? என்னோட காண்டாக்ட் நம்பர் 9894747683. ஆமா, களங்கல் ரோட்ல இருக்க நம்ம ஃபார்ம். ஆமா, ஒரு 4 kilometers, 4 kilometers. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.